பெங்களூர் சீரடி சாய் கலெக்ஷன் மற்றும் பாலாஜி டிவைன்ஸ் உங்களை அன்போடு அழைக்கிறது. எங்களிடம் சாய்பாபா கோவிலுக்கு தேவையான ஒரிஜினல் மார்பிள் சிலைகள் எல்லா அளவிலும் கிடைக்கின்றன. லேமினேட்டட் போட்டோக்களும் எல்லா அளவிலும் கிடைக்கின்றன. சாமி சிலைகளுக்கு தேவையான துணி வகைகள், அலங்கார பொருட்கள், விரத புத்தகங்கள், 3D போட்டோக்கள், காலண்டர், டைரி, செல்வத்தை அள்ளித்தரும் பிரமிட் கேஷ் பாக்ஸ்கள், எந்திரங்கள், வாஸ்து பொருட்கள், பக்தி சீடிகள், டிவிடிகள், ஆன்மீக புத்தகங்கள், ஒரிஜினல் ருத்ராட்ச மாலைகள், கயிறு வகைகள், ஷீரடி சாய்பாபாவின் சத் சரித்திர புத்தகங்கள், பக்தி பொருட்கள், பரிசு பொருட்கள், இவை அனைத்தும் மொத்த விலைக்கே கிடைக்கும். உலகம் முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும். உங்கள் தேவை எங்களின் சேவை. மேலும் விவரங்களுக்கு சாய் செந்தில்குமார், 9916939999. மீண்டும் பெங்களூர் ஷீரடி சாய் கலெக்ஷன் பாலாஜி டிவைன் உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஓம் சக்தி, என்னாவில் நீ இருக்க உண்ணாவே அம்மா, என் அருகில் என்னாலும் துணையிருப்பார் தேவி கருமாரியும் சமயபுரம் பண்ணாரி. சேலத்திலிருந்து ஜெயந்தி அம்மா, அருள்வாக்கு ஜெயந்தி அம்மான்றவங்க உங்களுக்கு எல்லாரும் இப்ப தெரியும் நினைக்கிறேன். ராஜு வெப் நியூஸ்ல அம்மா அருள்வாக்கு கொடுத்துட்டே இருக்கேன். அந்த ராஜு வெப் நியூஸால இன்னைக்கு உலக அளவு புகழ் பெற்று அம்மா வந்துட்டு இருக்கா. அம்மானா கருமாரியும் சமயபுரம் பண்ணாரி. செந்தில்ற ஒரு குழந்தையால் இன்னைக்கு உலக அளவு புகழ் பெற்று இருக்கேன். வாழ்க்கையில் இப்ப முதல் எதுக்கு வந்து நான் இப்ப பேச வந்திருக்கேன்னா, யாரும் பயப்படாதீர்கள் தான் முதல் வாக்கு. பயப்படாதீர்கள், பயம்தான் பெரிய வியாதி. வாழ்க்கையில பயன்ற ஒரு வியாதியை எல்லாரும் முதலில் எடுங்க. அம்மா வந்து இன்னைக்கு என்ன சொல்லி தரப்போறேன்னா, ஓம்ன்ற பிரணவ ஒளி காலையில் பிரம்ம முகூர்த்தத்துல சொல்ல முடியலனாலும் இரவு 7 மணிக்கு சாப்பிட்டுக்கு முன்னாட ஒரு 7 மணி சுமாருக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து பக்கத்துல வச்சுட்டு நான் சொல்ற மாதிரியே ஓம்ன்ற பிரணவ ஒளிய சொல்லுங்க. பயத்தை முத எடுங்க. வாழ்க்கையில நிம்மதியும் நீண்ட ஆயுளும் கேளுங்க. பகவான்கிட்ட வந்து நம்பிக்கையோட கும்பிட போதே எந்த குறையும் வராது. கொரோனான்றது வந்து ஒரு வியாதி தான், ஆனாலும் அது பயக்கொள்ளி. அந்த பயத்தை எடுத்த உடனே அவர் பாட்டுக்கு வந்த வேலையை எவ்வளவு நாட்கள் இருந்து வேலைகள் முடிச்சுட்டு கிளம்பிடுவார். ஒன்னா 15 மே கிளம்பிடுவார். மக்களும் கவர்மெண்ட் சொல்றபடி கேட்டு ஒத்துழைப்புகள் கொடுத்தால் இந்த மாதமே முழுசா கொரோனா என்ற வியாதி போயிடும். வாழ்க்கையில முதல் நிம்மதி, நீண்ட ஆயுளு, இத கேளுங்க. குடும்ப பிரச்சனைகளா இப்ப நினைக்காதீங்க, எதையுமே நினைக்காதீங்க. வாழ்க்கையில என்ன வேணும், முதல் நிம்மதி. குழந்தைகள் அனைவரும் நீண்ட ஆயுளோட, கணவன் மனைவி குழந்தைகள். பொண்ணு பொருள் பார்த்து என் வைரஸ் வரவே வராது தாயே. யாருக்குமே கோடீஸ்வரன், ஏழை, பணக்காரன், இருக்கிறவன், இல்லாதவன் பார்த்து வர வியாதியே இல்லை. இது உலக அழிவுக்காக வந்தவன், ஆனா மக்களின் தெய்வ பக்திக்காக அண்ணாமலையார் காப்பாற்றப்பட்டு வருகிறார். உலக மக்கள் தெய்வ பக்தி இருப்பதனால், அதே சமயம் கவனமா கேளுங்க, யாரும் வெளியில வேண்டான்னு சொல்றத 100% வேணாம், 90% கேளுங்க. கேட்டீங்கன்னாவே கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒத்துழைப்பு நீங்க கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு எல்லாருக்குமே உலகம் முழுவதும் நீண்ட ஆயுள். அம்பாள் அண்ணாமலையாரோட வாக்கு, அண்ணாமலையார் குளிர்ந்தாவே நம்ம மக்களை குளிர்ந்த வச்சிருவார். அவர் அவருக்குடைய பாலாபிஷேகம், அவர் கேட்பது வந்து பாலாபிஷேகம். அந்த பாலாபிஷேகம் கூடிய விரைவில் கவர்மெண்ட் ஏற்பாடு பண்ணி அவருக்கு திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையாருக்கும், தஞ்சாவூரில் பிரதிஷ்ட பண்ணியிருக்க சிவபெருமானுக்கும் அது பாலாபிஷேகத்தை கொடுங்க முதல். ரெண்டாவது ஓம்ன்ற பிரணவ ஒளி அம்பாள் கத்து தருவேன். அடுத்தபடியா வெளியே போகப்போது ஆணா விட்டு பெண்ணா விட்டு விபூதி எவ்வளவுக்கு எவ்வளவு விபூதி இட்டு கொள்ளுகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிகவும் நன்மை. விபூதியால எந்த ஒரு வியாதியும் பக்கத்துல வராதது அது ஒண்ணு முழு சத்திய வாக்கு. அப்புறம் கொரோனாக்காக கவர்மெண்ட் கொடுக்கிற நிலவேம்பு, வேப்பலை, என் கணவரும் பேசியிருக்காரு. வேப்பலையால அந்த கசப்பு தன்மைக்கு வராதுன்றது அது 100% உண்மை. அதனால் இப்ப சொல்லித்தர ஓன்ற பிரணவ ஒழிய இரவு, பெண்கள் வந்து பகல்ல 5 மணி 6 மணிக்கு எந்திருக்க பெண்கள் ஈஸியா பண்ணலாம். அந்த பிரணவ ஒழிக்கு வந்து உடலில் உள்ள பிளட்டுகள், ரத்த ஓட்டங்கள் அனைத்து அமோகமா இருக்கும்.
வாழ்க்கையில நிம்மதி கொடுப்பார். நிம்மதி நிறைய கிடைக்கும். சந்தோஷம் வாழ்க்கையில ஒரு முறைதான் மனிதனா பிறக்கிறோம், ஒரே முறை. நல்லதை மட்டும் நினைங்க, என்னைக்கு பாசிட்டிவ் திங்கிங். அம்பாள் மேல சத்தியம், கருமாரியம்மன் சத்தியம், சமயபுரத்தால் வாக்கு, பண்ணாரி மானசி. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் விபூதி எப்படி வைக்கணும்னு நான் காட்டுறேன். அந்த மாதிரி விபூதியை வைங்க. விபூதி இந்த மூணு விரல்கள்ல தான் எடுத்து வைக்கணும் தாயே. நினைச்சபடி விபூதி இடக்கூடாது. இந்த மூணு விரல்கள்ல விபூதி இந்த கைக்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆண்கள் வந்து இந்த இடத்துக்கு வச்சுக்கோங்க, இந்த இடத்துக்கும் வச்சுக்கோங்க, கைகளுக்கு இட்டுக்கொள்ளுங்க. பெண்களும் இட்டுக்கொள்ளலாம். வயதான பெண்கள் தான் விபூதி வைக்கணும், வயதானவங்க தான் விபூதி. எல்லோரும் விபூதி விட்டுக்கொள்ளுங்க. விபூதி அணிய 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 சிவனின் அருள் அமோகமா கிடைக்கும், அத்தனை பேருக்கும் கிடைக்கும். உலக மக்கள் அனைவரும் இங்கிலீஷுக்காரன் தமிழ்காரன் கிடையாது. யாரு வேணா முருகனின் அருள் இருந்தால் கந்தசஷ்டி கவசத்தை விரும்பி படிச்சாலே உடல் உறுப்புகள் அனைத்தும் அமோகமா இருக்கும். கந்தசஷ்டி கவசத்தை அனைவரும் படிங்க. படிக்க தெரியாதவங்க இந்த இன்னைக்கு எத்தனையோ வழிமுறைகள் எத்தனையோ வந்திருக்கு. இந்த யூடியூப்ன்றாங்க, வாட்ஸ்அப்ன்றாங்க, லேப்டாப்ன்றாங்க, எத்தனையோ இருக்கு. அதுல கேட்டு கந்தசஷ்டி கவசத்தை வீட்டுல போடுங்க, பாராயணம் பண்ணுங்கள். யாரும் பயப்பட தேவையில்லை, யாரும் பயப்படாதீர்கள். பயப்பட்டால்தான் வியாதி வரும், பயப்பட தேவையே இல்லை. அணுகுங்கள், சிவபெருமானை முழுசா கும்பிடுங்க. அண்ணாமலைக்கு அரோகரான் நினைங்க. நினைச்சாவே அத்தனையும் ஓம் நமச்சிவாய நமமோன்றன முத்தி கொடுத்துருவார். ஓம் நமச்சிவாயா சொன்னாவே போதும், பக்தி கொடுத்துருவார். நீண்ட ஆயுளையும் கொடுப்பார். நீண்ட ஆயுள் வேணும், தன்வந்திரிய வணங்குங்க. அதே மாதிரி என்றும் மார்கேண்டேன்னு நினைங்க. வாழ்க்கையில் என்றும் 16, என்றும் மார்கேண்டேன்னு நினைங்க. என்றும் மார்கேண்டே நினைக்க போது சாவே கிடையாது. யம தர்மனுக்கு இரக்கம் வந்து விடுமா? மார்கேண்டேன்னு நினைத்தால் சித்திரகுப்தர் உத்தரவு போட்டுருவாரோ. அதனால் பயம் இல்லாமல் வாழுங்கள். வாழ்க்கையில் நிம்மதியும் நீண்ட ஆயுளும் கேளுங்கள். இது அம்மாவின் அருள் வாக்கு. ராஜ் வெப்டில நம்ம செந்திலோட இதுல பாருங்க, அம்மா பேசுனது இப்ப வரும். நம்பிக்கையோட இருங்க, அமைதியா இருங்க. கூடிய விரைவில் அடுத்த மாதத்துக்கு முன்னாலே நம்ம கையில தான் வாழ்க்கை அத்தனை இருக்கு. ஒரு மனிதன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதுதான் வாழ்க்கை. மனதில் நம்பிக்கை, நம்பிக்கை. கடலளவு என்னை நம்புன்ற அம்பாள், கடலளவு என்னை நம்பு. கடலை போய் அளக்க முடியாது, கடலளவு என்னை நம்பு. அத்தனை பேருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுள் கொடுப்பேன் சத்தியம். கருமாரியம்மன் சத்தியம், சமயபுரத்தால் வாக்கு, பண்ணாரி மானஸ்தி. பண்ணாரி மானஸ்தி. கவலையே படாதீர்கள், தைரியமா நம்பிக்கையாய் இருங்கள். ஓம் நமசிவாய நமோன்ற மந்திரத்தை சொல்லுங்கள். நேரத்தை வீணடிக்காமல் பக்தியோட இருங்க, எந்த கொரோனாவும் வராது. அத்தனை அடங்கும். கவர்மெண்ட்டின் பேச்சை கேளுங்கள். அவங்க எல்லாம் உண்மையா உழைக்கிறாங்கப்பா. தன் குடும்பத்தை விட்டு கூட டாக்டர் நர்ஸுங்க, போலீஸ்காரங்க, அது எடப்பாடியார் அப்பா, ஓபிஎஸ் அப்பா, விஜயபாஸ்கர் தம்பி, மு க ஸ்டாலின் தம்பி, அவரோட மகன், மற்ற கட்சிக்காரர்கள் அனைவரும், இந்த மதம் அந்த மதம் இல்லாம, கிறிஸ்டியன் முஸ்லீம் இல்லாம எல்லோரும் பாடுபடுறாங்க. அதுக்கு மக்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் தேவை. மக்கள் அனைவரும் ஒத்துழைச்சு உலகமே நன்றா பழையபடி இயங்கணும்னு எல்லாரும் கும்பிடுங்க. தொழில் நடக்கணும், வியாபாரங்கள் நன்றா நடக்கணும். ஏழை பணக்கார அத்தனை பேரும் பார்க்காம தெய்வத்தை உண்மையா வணங்குங்கள், நீடூடி வாழுங்கள். இது கருமாரியம்மன் சத்தியம். ஓம் நமச்சிவாய மந்திரத்தை சொல்லித்தர, அந்த மந்திரத்தை இப்ப நீங்க பெண்கள் முடிஞ்சா விடிகாலமே அதை செய்யலாம், ஆண்களும் செய்யலாம். பெண்கள் ஆண்களும் கிடையாது, பக்தி அனைவருக்கும் உண்டு. அந்த பக்தியால் தான் இன்னைக்கு உலகம் இந்த அளவுக்கு. வறுமையில் போகக்கூடாது, முத கும்பிடுங்க. இருக்க இடமும் உண்ண உணவும் உடுத்த உடையும் அம்பாள் கொடுத்திருக்கா. இருக்க இடம், உண்ண உணவு, உடுத்த உடை, இன்னைக்கு அது கூட இல்லாம மக்கள் திண்டாடுறாங்க. அதனால் கடவுளுக்கு அன்றாட நன்றி கூறுங்கள். உலக மக்கள் அனைவரும் கடவுளுக்கு நன்றி கூறுங்கள்.
பெத்த தாய்தோப்பனை நினைங்கள். பெத்த தாய்தோப்பனை நினைக்க போது கடவுள் அண்ணாமலையார் அங்க வந்து பிரதிஷ்ட பண்ணிடுவார். ஓம் நம சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய நம ஓம். அடுத்தது உங்களுக்கு எப்படி அந்த மெடிடேஷன், கோபம்ன்றது வந்து பெண்கள் ஆண்கள் அனைவருக்கும் உண்டு. ஆனா ஆண்கள் பல பேர் கோபத்தை இப்படியே அடக்குவாங்க. தயவுசெய்து கோபம் தான் கொஞ்சம் ரெண்டு கத்து கத்திடலாம். கோபத்தை வந்து அடக்கவே கூடாது. லேசா வர்றது அதிகம் வருது அது உங்களோட பொறுப்பு. கோபத்தை அடக்கலாம். பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் மனது தான் காரணம். மனது நல்லதே நினைகள் நல்லதே நடக்கும். எப்பயும் மனம் இருந்தால் மார்க்கம். ஏழைகளுக்கு தானமும் தர்மமும் செய்யுங்கள். இல்லைன்றவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. குடிக்க தண்ணி இல்லாம இன்னைக்கு மக்கள் அலமோதுறாங்கன்னு கேள்விப்பட்டப்பா. அதனால் கோடியில பணம் இருக்கவங்களும் ஓரளவுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியும்ன்றவங்களும் தயவு செய்து உலக மக்கள் அனைவருக்கும் செய்யுங்கள். வாழ்க்கையில குடும்பங்கள் நீடோடி வாழும், அமோகமாய் இருப்பீங்க. இது முழு அண்ணாமலையார் மேல் சத்தியம். ஓம் நமச்சிவாய. ஓம் சக்தி, ஓம் நம சிவாய நம ஓம். இத கவனமா மக்கள் அனைவரும் கேளுங்க. ஓம் நமச்சிவாய நம ஓம்ன்ற மந்திரமும் அனைவரும் சொல்லலாம். இது வந்து 5 நிமிடம் செய்யக்கூடிய ஒரு மெடிடேஷன். அவ்வளவு சீக்கிரம் இந்த மெடிடேஷன் வராது. இருந்தாலும் முயற்சி பண்ணலாம். முயற்சி செய்து பாருங்க. ஒரு டம்ளர் தண்ணிய கையில வச்சுக்கோங்க தாயே. ஒரு டம்ளர் தண்ணியில அரை டம்ளர் தண்ணி குடிச்சிடுங்க. மீதி அரை டம்ளர் தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க கீழே. நான் சேர்ல உட்கார்ந்து இருக்கேன். கீழே உட்காந்து 2 கால் மடிச்சு கையை 2 இப்படி வச்சுக்கணும். அடுத்த முறை உங்களுக்கு கீழே உட்காந்து அந்த வாக்கு உங்களுக்கு தரேன். இப்ப கவனமா கேளுங்க. ஓம்ன்ற பிரணவ ஒளிக்கு மனத நிம்மதியும் நீண்ட ஆயிடும். பிளட் சர்க்குலேஷன் அமோகமா இருக்கும். அதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில ரத்த ஓட்டம் நல்லா இருக்கணும். அந்த ரத்த ஓட்டம் என்னன்னா மன அமைதி வேணும். மன அமைதி வேணும்னா என்ன வேணும்? ஓம் பிரணவ ஒளி சொல்லலாம். ஓம் சாந்தி, ஓம் பிரணவ ஒளி மக்கள் அனைவரும் சொல்லுங்க. அத வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கவனமா கை எப்படி வச்சுக்கோங்க. மன உருகி பால்கார வருவானா தயிர்கார வருமா போன் வருமா அதெல்லாம் நினைக்காம முடிஞ்ச அளவு 2 நிமிடம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை 5 முறைக்கு 5 நிமிஷத்துக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அது வரும். தண்ணி எப்படி குடிச்சுக்கோங்க தாயே. மீதி அரை டம்ளர் தண்ணி அப்படி வச்சிருங்க. கீழே உட்காந்து சப்பளங்கால் போட்டு உட்காரணும். காலை 2 இப்படி வச்சுக்கோங்க. கையை எப்படி வச்சுக்கோங்க. கையை இந்த மாதிரி கொத்து வச்சுக்கோங்க. ஓம் சக்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, சாந்தி, ஓம் சாந்தி. ஓம்ன்ற பிரணவ ஒளியால மனதுக்கு நிம்மதி கிடைக்கும். அதை நம்பி தைரியமா ஓம்ன்ற பிரணவ ஒளி காலையில் 7 மணிக்கு அல்லது இரவு சாப்பிட்றதுக்கு முன்னாண்ட ஒரு 7-6 மணிக்கு இதை செய்யலாம். முயற்சி பண்ணி பாருங்க. அதே மாதிரி வாழ்க்கையில் 12 ராசி 27 நட்சத்திரங்கள் உண்மை.
ஆனாலும் இந்த ராசி அந்த ராசின்னு மக்கள் போட்டு குழப்பாம இருக்க சொல்லணும். இந்த ராசிக்கு வருவோம் கொரோனா, அந்த ராசிக்கு வரும்னு வராது. ராசியை பார்த்து யாருக்குமே கொரோனா வராது, பயப்படாதீங்க. ஆனா பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொல்றதெல்லாம் உண்மை. ஆனாலும் இது தெய்வத்தின் நம்பிக்கை இருக்கும்போது கொரோனா வராதுன்றது முழு சத்தியம். அண்ணாமலையாரோட வாக்கு, அண்ணாமலையார நினைங்க. ஓம் நமசிவாய நமோன்ற மந்திரத்தையும் ஓம் சக்தி பராசக்தி ஆதிசக்தின்னு கூப்பிடுங்க. ஓம் நமோ கணபதி. எல்லா தெய்வங்களுக்கும் கருணை உண்டு, கருணை கடலேன்னு கேளுங்க. கண்டிப்பா இந்த கொரோனா சீக்கிரம் விலகிடும். இது அண்ணாமலையார் மேல சத்தியம். அதே மாதிரி ஜாதி மதம் பார்த்து வராது. 12 ராசிகள் 27 நட்சத்திரங்களையும் பார்த்து வராது, வரவே வராது. இந்த கொரோனா இதோட முடிஞ்சிடும். இனிமேல் 1000 வருடங்களுக்கு இந்த வியாதி வரவே வராது. இது முழு சத்தியம். ஓம் நமச்சிவாய நம ஓம். ஓம் நமச்சிவாய நம ஓம்.